தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இது அமுதவாணன் பிக்பாஸ் வீட்டுல இருந்து எகிரி குதிச்சு தப்பிக்க பாக்குறாரா, அந்த மாதிரிதான் இருக்குல்ல. சில போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கம் பயங்கர வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அமுதவாணன் வந்து கார்டன் ஏரியால இருக்கிற ஒரு ரூஃப் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், அவர் வந்து என்ன தப்பிக்க பாக்குறாரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாட்டி பிக்பாஸ் சீசன் சிக்ஸ்ல லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கா லாக் அண்ட் கீ அப்படின்ற ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கண்டஸ்டன்ட்க்கு ரெண்டு லாக் கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டை தெரிவு பண்ணி அவங்கள லாக் பண்ணிடலாம். அண்ட் சில நேரம் கழிச்சு பிக்பாஸ் தரப்பிலிருந்து யாரை நீங்க ரிலீஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, யாராச்சும் ஒருத்தர ரிலீஸ் பண்ணி அண்ட் மறுபடியுமே அந்த லாக்க இன்னொருத்தருக்கு லாக் போட்டுடலாம். சோ இந்த மாதிரி டாஸ்க் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல இந்த டர்ன் வந்து கதிரவனுக்கு கிடைக்கவே, இந்த லாக்க எப்படியாச்சும் அமுதவாணனுக்கு மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அமுதவாணனுமே அவரோட கைகள்ல சிக்காம ஓடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து டாஸ்க்னு வரும்போது ஓடும் போது பயங்கர ஃபாஸ்டா ஓடுவாருல. சோ வா வா, என்னை துரத்தி புடி, நீ எப்படி என்ன பிடிக்கிறேன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமுதவாணன் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன கீழே இறங்கிடுங்க, இல்லனா டேமேஜ் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொன்னதுனால, சோ அப்பதான் அமுதவாணன் இறங்குறதுக்கு ஒதுக்கிட்டாரு. அந்த சமயத்துல கதிர், நீங்க தள்ளி போயிடுங்க, பிகாஸ் நான் இறங்கும் போது நீங்க வந்து என்னை பிடிக்க கூடாது, நான் வந்து ஓடும் போது எப்படியாச்சும் நீங்க என்ன சேஸ் பண்ணி பிடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட கதிர் அவனுமே தூரமா போய் நின்னுட்டாரு. அதுக்கப்புறமா அமுதவாணன் அந்த இடத்துல இருந்து பல்ட்டு அடிச்சு கீழே விழுந்தாரு. அண்ட் மறுபடியுமே ஓடவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நேத்திக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருந்துச்சு. ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுமோ அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா இந்த கேம் ரொம்ப அசால்ட்டா பிளே பண்ணிட்டாரு அமுதவாணன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட நினைச்சிருங்க. What exactly happened between you and அசல் கோலாரு? எனக்கு கொஞ்சம் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேனோ. அதுதான் நீங்க பாக்கணும்ல, அதுதான் நீங்க பாக்கணும்ல. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.